கர்த்தர் அநேக வேளைகளிலே பவுல் சொல்றது போல, நான் பட்ட உபத்திரவங்கள் அநேகருக்கு ஆறுதலாக முடிஞ்சதுன்னு ஏன் சொன்னார்னா, கர்த்தர் அந்த உபத்திரவத்தை அவர் அனுபவிக்க பண்ணினார். ஒரு முறை நம்முடைய பாஸ்டர் சுந்தரம் ஐயா கணவன் மனைவி ரொம்ப அன்பாக இருப்பாங்க, ரொம்ப ஐக்கியமாக இருப்பாங்க, ரொம்ப மனைவின்னா அப்படி உயிரே வச்சிருப்பார். அவருடைய மனைவி இறந்துட்டாங்க. இறந்த உடனே ஒரு சத்தம் போட்டார், இன்னும் அவருடைய உயிர் போகும்போது அங்கே எல்லாம் நாங்கள் நிற்கிறோம், என்னம்மா என்னை விட்டுட்டு போயிட்டே சத்தம் போட்டார். போட்டு நின்று அப்படியே ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணார். போயிட்டு ரூமில் போய் ஈஸ்டரில் படுத்துட்டார். படுத்துட்டு பா சாம்சனத்தை கூப்பிட்டு, தம்பி என்னால் தாங்க முடியலை தம்பி, என்னால் பார்க்கவே முடியல தம்பி, நீங்கள் எல்லாம் பார்த்துங்க தம்பி. அடக்காரான ஆரம்பிச்சது. பா சாம்சன் நடத்திட்டுருக்கார், இவர் உள்ள முழங்கால் நிற்கிறார், துக்கத்தில் மனைவி துக்கத்தில் நிற்கிறார். அப்போ கர்த்தர் சொன்னாராம், சுந்தரம் எல்லார் வீட்லேயும் சாவு வந்தது, வாலிபத்திலையும் செத்தாங்க, வயோ வயோ செத்தாங்க, எல்லார் வீட்லையும் ரொம்ப அழகாக பிரசங்கம் பண்ண, மரணம் வந்து என்ன பரலோக மைமெல்லாம் பிரசங்கம் பண்ண, எல்லார் வீட்லேயும் வரணும்னு சொன்ன, இப்போ உன் வீட்டில் வந்த உடனே நீ போய் முழங்கால் போட்டு உட்காந்துருக்க, நீ மரணத்தை ருசிக்கிற கஷ்டம், உங்க வீட்டில் மரணம் வந்தா எப்படி, மற்ற வீட்டில் மரணம் வந்தவொடனே நீ ரொம்ப ஆறுதலாக பேசிட்ட, எல்லார் வீட்டிலும் தானே மரணம் வரும், ஒரு மனுஷன் பிறந்தா ஒருத்தன் மறிக்கணும் ரொம்ப அழகெல்லாம் பேசினப்பா, நீ உன் வீட்டில் வந்தவொடனே நீ என்னாச்சு, மனுஷன் முழங்கால் எழும்பி ஓடி போய் ஜிப்பாத்திக்கு போட்டு நேரம் வந்து, தம்பி நான் நடத்துகிறேன், நானே நடத்துகிறேன், அடக்காரன் அவரே நடத்தினார். அப்போ ஆண்டவர் வந்து மரணத்தினுடைய வலிமை எவ்வளவு என்பதை அவரே அறிய விரும்பினார். அவரே அறிய மரணத்திலிருந்து ஒருத்தனை விடுதலை ஆக்கணும்னா அந்த மரணத்தினுடைய வேதனை எவ்வளவு, அந்த மரணம் என்ன துக்கத்தை உண்டாக்குது, அந்த மரணம் வந்து எவ்வளவு சரீரத்தில் எத்தனை வேதனையை உண்டாக்குது அப்படிங்கிறத அறியாமல் இல்லை. அவரே தன்னுடைய சத்தத்தையும் மாம்சத்தையும் உடையவராய் மாறி அந்த வேதனையை அவரே அறிந்தார், அவரே அறிந்தார். அநேக டாக்டர்ஸ் பாருங்கள், நீங்கள் வேதனைக்கு போனீங்கன்னா ரொம்ப வலிக்கு பாஸ்டர்னா அவர் சொல்லுவார், அப்படித்தம்மா வலிக்கும், அந்த வலியை அவர் பட்டாரன் தெரியும், அவருக்கு என்ன கூலாக சொல்லுவார் தெரியுமா, அப்படித்தம்மா வலிக்கும், கொஞ்சம் சகிச்சுங்க, வேணா ஒரு ஊசி போடுறேன், என்ன நல்லா தான் இருக்கு ஆலோசனை, இப்படித்தான் வலிக்கும்னு அவருக்கு என்ன தெரியும், அவர் படிச்சிருக்காருங்க, அவருக்கு அறிவு இருக்குங்க, அவருக்கு அறிவு இருக்கு, பிரசவத்தில் இப்படி வலி வருதுன்னு அவருக்கு தெரியும், வயிற்றில் இந்த வந்த அந்த வலி தெரியும், பல்லுல பலி வந்தா வலி இப்படி தெரியும், வலிக்கும்னு தெரியும், ஆனா அந்த வலி அவர் அனுபவிச்சதில்லை, அவர் அனுபவிச்சா தெரியும் அவருக்கு, அவங்க அனுபவிச்சதே இல்லை, அவங்களுக்கு அறிவு இருக்குதுங்க, இந்த வியாதி இந்த வலியை உண்டாக்கும் அப்படிங்கிற அறிவு அவங்களுக்கு இருக்கு. ஆனா எந்த டாக்டரா நீ பட்ட வேதனை அவங்க பட்டிருக்காங்களா, பட மாட்டாங்க, அதனால தான் அந்த வலிக்கு அவன் சரியா ஃபீஸ் வாங்கிடுறான். ஆனா ஆண்டவர் இந்த வலியை அறிஞ்சவர் மாத்திரம் இல்லை, இந்த மரணம் என்ன வேதனையை உண்டாக்கும் அப்படிங்கிறத, சரீரத்தில் என்ன வேதனையை உண்டாக்கும், சரீரத்தில் எந்த பாடுகளை உண்டாக்கும் அப்படிங்கிறத அவர் அறிஞ்சு வச்சிருந்தாரு.